ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஃபுல் டைவ் ஆர்பிஜி எபிசோட் 3 தான். இந்த அனிமையோட பேர் ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால தான் நான் இதை ரொம்ப சீரியஸாக மாற்றிட்டேன். மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவனை அவன் மூட்டி விட்டுருப்பானா, இதனால அங்கே நிறைய பேர் வந்து அவனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன, இது வந்து ரியலிஸ்டிக்காகவே இல்லை, அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க, இது என்ன சடனாக லாஜிக்கே இல்லாத மாதிரி இந்த கேம் மாறுது, இதெல்லாம் ரொம்பவும் ஓவராக இருக்குப்பா, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. ஏய் நீ தானே அவனை கொலை பண்ண, அதாவது உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம், வாரண்டோ இருக்கு எங்ககிட்ட, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எதுவும் நான் பண்ணல, அதாவது என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்படி சொல்லின்னு இருக்கும் போதே ஓட பாக்குறானா, பார்த்தா கெஞ்சி ஒரே போடு, நான் இவனை பிடிச்சிட்டேன் சார், அதனால எனக்கான ரிவார்டை நீங்க தரணும், இதுக்கு மேலேயே என்னால இவனை பிடிச்சிக்க முடியாது. சரி போதும் போதும், அவனை விடு, இந்த அவனுக்கான பணம். ரொம்ப நன்றி, நான் இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாருப்பா இந்த அப்ஸ்டாண்டிங்கான சிட்டிசனை, ஆனா நீ எதுக்குடா இப்படி பண்ண, நான் உன்கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், கம்னு எதுவும் பண்ணாம பிரிசன்ல இரு, ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்தா நீ வந்து நல்லா இருப்ப, ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ண வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏன்னா லக்கிலி நானே இப்பதான் பரோல்ல இருக்கேன், நான் கடந்த 14 வருஷமாவே ஜெயில தான் இருந்தேன், இப்பதான் நான் ஏதோ நல்லா இருக்கேன். நீ வந்து என்ன சொல்ற, அப்பனா இதுக்கு முன்னாடி நீ மொத்தமாவே ஜெயில தான் இருந்தியா, அதாவது லாகின் பண்ணும் போதும் சரி லாக் அவுட் பண்ணும் போதும் சரி? ஆமா அது கரெக்ட் தான், அப்ப எதுக்குடா நீ கேம் விளையாட குட் பண்ணிட்டு போயிடலாம்ல, அப்படி என்னால பண்ண முடியாது. அதுக்கு நீ கேள்வி கேட்கணும்னா என்னோட ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேய்ங்க கிட்ட தான் நீ கேட்கணும். சரி பேசுனதெல்லாம் போதும், இவனை இழுத்துட்டு வாங்கடா. ஆனா அவன் நகரவே இல்லையா, பின்னாடியே ஒரு போடு போடுறான், ஏய் நான் வந்து கம்முன்னு வரணும்னா நான் கம்முனே வருவேன், எதுக்கு நீ என்ன அடிக்கிற, அதுதான் உனக்கு பிரச்சனைனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஏன்னா நான் உன்னை இன்னும் அடிப்பேன். இதுக்கப்புறம் அவங்க ரோட்டுக்கு வராங்களா, அங்க இருக்க ஆளுங்களாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, இவன் தான் நான் கொலைக்காரன், இவனை பார்த்தா கொலைக்கார மாதிரியே தெரியல, இருந்தாலும் இவன் கீழ்த்தனமான ஆளுதான், இவனெல்லாம் விட்டே வைக்க கூடாது, இவனெல்லாம் கொன்னுருங்க, இவன் ஒரு பயங்கரமான கொலைக்காரன். ஆமா எதுக்கு நான் இந்த மாதிரி ரோட்ல நடந்து போனோம், அதுக்கும் மேல இவங்க எதுக்கு என்ன பயங்கரமா திட்டின்னு இருக்காங்க. சரி இப்பதான் டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சரி ஆரம்பிக்கலாமா. இப்படி சொன்னத செகண்டே அங்க இருக்க காய்கறி ஸ்டோனு எல்லாத்தையும் மேல தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹே இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல, நீங்கெல்லாம் மெச்சூரான கைஸா என்ன, ஆய மூற அனிமலு, நீ ஒரு மாஸ்டர், நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு இன்னமும் தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோ ஆபீசர் உனக்கே நல்லாவா இருக்கு, தயவு செஞ்சு அவங்கள நித்த சொல்லியா, எனக்கு ஒண்ணு அப்படியே இது பிடிக்கும் பாரு, இந்த ஃபயரிங்ல என் மேல கூட நிறையவே படம், இப்படி இவன் சொல்லு இருக்கும் போதே அவன் மேலேயே நிறையவே பட ஆரம்பிக்குதா, அவனும் விருப்பாயிட்டு நித்த சொல்றான். போதும் போதும் நிறுத்துங்க, என்னது இது, அதுக்குள்ளேயே நித்த வச்சிட்டான், ஏன்னா இன்னமும் நிறைய நேரம் போகும்னு நான் நினைச்சேன். சே எல்லாம் நேரம் இப்படி இவங்கள அங்க யோசிச்சு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கும் ஒரு விஷயம் போகுது, அதாவது இந்த கேமுக்கு வரும்போது ஒரு ஃபேரி மாதிரி ஒரு லேடி சொல்லியிருக்கோம்ல, நீ தான் எங்களோட உலகத்தை காப்பாற்றணும், எனக்கு வந்து உன்னோட உதவி தேவைன்னு அதை வந்து ஆளு இந்த ஆபீசர் கிட்ட சொல்றான். ஹே நீ வந்து யார பிடிச்சி வச்சிருக்கேன்னு தெரியுமா, அதாவது நீ வந்து ஒரு ஹீரோவையே டவுட் படுற, அதுக்கும் மேல இந்த சிட்டியோட டார்க்னஸ் நீக்கிறதுக்கு வந்தவனா, நான் தான் இங்க இருக்க எல்லாத்தையுமே மாத்த போறேன், ஏன் ஒரு நாள் கிங்கே வந்து என் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு, அப்புறம் நீ வந்து என்ன சொல்லுவ, அட போதும்டா இதே மாதிரி எல்லாருமே சொன்னா நான் வந்து என்ன பண்றது, என்னோட ரேங்க்கும் அந்த அளவுக்கு இல்ல, ஏன்னா வரவன் போறவன் கூட இதே தான் சொல்லணும் இருக்கான், அதுக்குன்னு நான் தான் பைத்தியம் ஆயிடுவேன் போல, ஏன்னா இதே விஷயத்த நான் கேட்டு கேட்டு நோந்து போயிட்டேன், இதுக்கு மேல நான் இதே வார்த்தையை கேட்டு அவ்வளவுதான் ரிட்டர் ஆயிடுவேன். சரி சரி நீங்க வந்து அவ்வளவு புலம்பாதீங்க, நான் வந்து கம்முனே வரேன். இப்பதான் அவன் மேல நோட்டீஸ் பண்றான், அங்க பார்த்தா அலிசியா முறைச்சு பாத்துன்னு இருக்கா, அவனுக்கே ஞாபகம், இந்த மாதிரி நம்ம ரியோனா வந்து காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிருப்பான், அதுலதான் அவளோட கண்ணு நிக் ஃபியூரி கண்ணு மாதிரி இருக்கு. யோ ஆபீசரு என்ன டஞ்சன்ல கூட போட்டுறியா, ஆனா நம்ம இங்க சீக்கிரமா போறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது என்ன நீ சொல்றது, இந்த மாதிரி நான் சொல்றப்பதான் நீ போகணும் புரியுதுல, இதுக்கப்புறம் அங்க இருக்க ஜெயிலையும் அவனை போட்டுறாங்க. ஹே நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நான் சொல்லுவேன், இதுவே நான் உன் இடத்துல இருந்திருந்தா கொலை பண்ணிட்டு அழகா வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் பதுங்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி கேவலமா இங்க வந்து எல்லாம் மாட்டிட்டு இருக்க மாட்டேன், அதுக்கும் மேல நீ தப்பிக்கிறத பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்க கூடாது புரியுதுல. இதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்களா, அவனுக்கும் அங்க ரொம்பவும் இதுவா இருக்கு, நான் என்ன பண்றது, அங்க இருக்க சவரெல்லாம் இடிச்சு பாக்குறான், அது பார்த்தா கான்கிரீட் வாலா இருக்கு. ஓகே ஓகே என்னால தப்பிக்க முடியாது, வெளி உலகத்துல 1 hour ஸ்பெண்ட் பண்ண இந்த கேம்ல ஒரு நாள் மாதிரி, இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படி ஒன்னும் யோசனை இருக்கும் போது அவன் வயிற்றுல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வருது. இப்போ இந்த சவுண்டு வேறையா, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வந்து எவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த கேமில் மாட்டின்னு இருக்கணும், சே இந்த கேம் உண்மையிலேயே ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. சரி சைடில் என்ன இருக்குது, இது வந்து டாய்லெட் தானே, அப்போ இது என்னோட வாஷ் பிரஷன் தான், அதையும் ஒரு மாதிரி மோந்து பார்க்குறேன்னா அதுவும் ஒரு மாதிரி கப் அடிக்குது, நான் அதுக்குன்னு இதெல்லாம் ரியாலிட்டியாக இருக்கணும்னு நான் எந்த விதமான ஆசையும் படலை. இப்படி ஒன்று யோசனை இருக்கும் போது பின்னாடி பார்த்தா ஏதோ ஒன்று உருவம் நிற்குது, இதை பார்த்து ஆள் ரொம்ப பயந்து போயிடுறான், இது என்னது, இது வந்து ஒரு மாஸ்டரா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேயா, அங்கே அவனுக்குமே ஒன்றும் புரியல. அப்போ தான் அங்கே ஒரு வாய்ஸும் வந்து, ஹே ஹீரோ
நீ வந்து என்னை எப்படி கொலை பண்ண ஞாபகம் இருக்கா? இந்த வாய்ஸ், இந்த பிசிக், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஹே மார்ட்டின், இது வந்து நீ தானே? ஆனா நீ எப்படி இங்க இருக்கலாம்? ஆல்ரெடி நீ எந்த போயிட்டிய? ஆமா, என்ன மந்துட்டியா நண்பா? நீ தானே என்ன கருணியே இல்லாம கொலை பண்ண? அதுவும் எப்படி தெரியுமா? எப்படின்னு அங்க ரத்தத்தெல்லாம் காக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ மேலயும் ஃபுல்லாவே ரத்தம் ஆயிது. ஏன் இந்த கேம் திடீர்னு ஒரு ஹாரர் கேம் மாதிரி மாத்து? ஹேய் ஹீரோ, இது வந்து நீ வேணும்ட்டே தானே பண்ண? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. நீ வந்து அன்னைக்கு ஆப்பிள சாப்பிட்டு நான் வெறுமா தள்ளனா அந்த ஆப்பிளோட கத்தி அது தொண்டையில மாட்டி நீ இறந்து போயிட்ட. ஆமா, நான் வெறும ஆப்பிள தான் சாப்பிட்டு இருந்தேன், ஆனா திடீர்னு நான் அப்படி இறந்து போயிட்டேன். இதை கேட்டு இருக்க ஹீரோவும் அங்க சிரிக்கிறான். ஹேய் என்ன அது வந்து உனக்கு ஃபனியா தெரியுதா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. அப்பனா உனக்கு நம்மளோட ப்ராமிஸை பத்தி ஞாபகம் இருக்குல்ல? அந்த த்ரீ கடியில போனமே அந்த சோட பத்தி, அதுவும் அந்த நாளனைக்கு நீ வந்து ஏதோ ஒரு பைத்தியக்கார ட்ரீயை பத்தி பேசுன, ஆனாலும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாத்து. அப்பனா உனக்கு ஞாபகம் இல்ல அந்த ப்ராமிஸை பத்தி? அப்பனா எனக்கும் வேற வழி இல்ல. இந்த மாதிரி உன்னை நான் வந்து ஹன் பண்ணும், இதுதான் மாண்டினோட ஹன் பண்ற டைம். உனக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் காலையிலயும் சரி நைட்டும் சரி எப்பயுமே உன்னை ஹன் பண்ண போறேன். இப்படி சொல்லினு அவனும் அங்க ரத்தத்தெல்லாம் கக்க ஆரம்பிக்கிறானா? மூஞ்சி முழுக்க ரத்தம் ஆகுது. அங்க அவனும் பயங்கரமா கதறான். யாராச்சும் இருக்கீங்களா? நீ வந்து நல்ல டைமுக்கு தான் வந்திருக்க, ஆனா
ஆனா நீ கொஞ்ச நேரம் விட்டுந்தா அவ்வளவுதான் என்னோட கால்க்கு இப்ப வந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு நாள் எனக்கு மோசமா போச்சு, எதுக்கு நீ எவ்வளவு நேரமா அழகானோ என்ன மன்னிச்சிருப்பா, நான் கொஞ்சம் வேலையாந்தேன். ஓ எனக்கு புரியுது, நீ ஷாப்ல இருந்திருப்பா நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நான் மூவி பாத்துனேன். ஆமா இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு, இப்ப என்ன காப்பாத்து. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, அதாவது நீ யாருக்கிட்ட பேசினு இருக்கேன்னு. ஆனா இது வந்து உன்னை இன்க்ரீஸ் பண்ணுதான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா நீ ஏதோ ஒன்னு பண்ண ட்ரை பண்ற, இருந்தாலும் உன்னோட பயத்தை உன்னால நீக்க முடியாது. ஏன்னா உன்னோட தோலை அப்படியே இது பண்ணி உன்னோட கால் கையை தனியா பிரிக்க போறேன். ஹீரியோ நான் நீ தான் ஏதாச்சும் பண்ணும். ஓ எனக்கு நல்லாவே புரியுது, நான் வந்து ஏதாச்சும் பண்றேன். ஹீரோ உன்னால முடியும், ஹீரோ ஹீரோ உன்னால முடியும் அப்படின்னு சியர் பண்ணிருக்கா. எனக்கும் வேற வழி இல்ல, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணும் போது நான் வந்து இதை தான் பண்ணி ஆகணும். ஆமா இப்ப உன்னோட சியர் பண்ற விஷயம் இதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணு பாரு. இப்ப எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. நீ என்ன பேசினிருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல, ஆனா என்னோட ஆம்யூனிஷன் அதை வந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிக்கினே அவ்வளவு வெட்ட ஆரம்பிக்கிறாளா, அங்க பார்த்தா ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. ஏன்னா என்னோட வலியோட டாலரன்ஸ் அது வந்து ரொம்ப கம்மி, அதாவது ஜீரோ. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி நான் எந்த லெக் வெட்டுறது, உன்னோட ரைட்டை வெட்டுவா இல்லைன்னா லெப்டை வெட்டுவா. ஆனா உன்னோட ரைட் லெக் அது இப்போ ரொம்ப பீச்சை கேட்டு இருக்கு, அதாவது என்ன வெட்டிருங்க வெட்டிருங்கன்னு. வெட்டிட்டு அவ்வளவுதான், உன்னோட வாழ்க்கை முழுக்க உனக்கு கால் இல்லாம தான் இருக்கும். அங்க ஆளும் இதனாலேயே ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். அந்த பயத்திலே ஒரு மாதிரி மூச்சாவும் போயிடுறான். ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க, அதாவது நீ மூச்சா போயிட்டேன்னு நினைக்கிறேன், உன்னோட ஏஜுக்கு இது சரியானது தானா. அங்க மிசோரிசாவும் ரொம்ப சந்தோஷம் பண்ணிருக்கா, இது வந்து ரொம்ப கார்ஜியஸ். அதுக்கும் மேல நான் இது வரைக்கும் என்னோட வாழ்நாள்ல இந்த மாதிரி யாரையுமே பார்த்தது இல்ல, நீ எவ்வளவு ஹியூமிலியேட் ஆவன்னு நான் நினைச்சு பாக்கல. அதுக்கும் மேல இந்த ஜாப் இது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, சரி வெட்ட வேண்டியதுதான். ஏய் ஹீரோ நீ வந்து உன்னோட நம்பிக்கையை இழக்க கூடாது, இன்னமும் நிறைய இருக்கு. வேற என்ன பண்றது, நான் வந்து எல்லாத்தையும் எழுதட்டேன், அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிச்சு. இதுக்கு மேல என் கிட்ட எதுவுமே இல்ல, எந்த விதமான பாயிண்டும் இல்ல, நீ வந்து அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிக்கிறாளா, திடீர்னு பார்த்தா அங்க டோரை தொந்த எவனோ தவறான். ஏய் நிறுத்த அத, ஆமா என்ன ஸ்மெல் அது, சரி அது இருக்கட்டும், நீ வந்து அதை நிறுத்து. நீங்க என்ன சொல்றீங்க, நான் இப்பதான் அந்த வேலையை ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள நான் இதை ஸ்டாப் பண்ணி ஆகணுமா என்ன? ஆமா நான் ஒன்னும் ஆர்டர் கொடுக்கல, ஸ்டாப் பண்ணணும். அதுக்கும் மேல நீ எதுக்கு இதை பண்ணிருக்க? ஏய் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நான் என்னோட ஃபன்ன கூட நான் அனுபவிக்கல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நீ ஸ்டாப் பண்ணனா ஸ்டாப் பண்ணும், ஏன்னா மேல் அதிகாரி டெஸ்ட்ல அவர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அங்க ரியோனாக்கும் ஒண்ணுமே புரியல, திடீர்னு பார்த்தா அந்த பேட்ஜ் அது பார்த்தா ஷைன் ஆகி அப்படியே மாறுது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, நீ வந்து ஆக்சிடென்டலா தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கில் பண்ணிருக்கான்னு மாறிது. எனக்கு வந்து தெரியல இது எப்படி மாச்சுன்னு, ஆனா அக்யூரேட்டான டைம்ல ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சிருக்கேன். நீ வந்து என்ன பண்ணு தெரியல, ஆனா ஏதோ ஒரு மிராக்கல் பண்ணி தப்பிச்சிருக்க. ஆமா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. ஆமா நீ தான் இந்த கேமோட ஹிஸ்டரியிலேயே இந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சிருக்க, அதுவும் ஏதோ ஒரு சீட் கோட் யூஸ் பண்ணி. ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவன் அங்க ரெண்டு டேப் பண்றான், அந்த கேமை சேவ் பண்ற ஆப்ஷனும் வருது. ஏன்னா அதுக்குள்ள போறியா என்ன, ஏன்னா இந்த கேம் இப்போதான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, அதுக்குள்ள நீ போயிட்டா என்னது, இது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னியா இருக்கா, இந்த கேமை தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணணும் இப்படி சொல்லிட்டு ஆளு அவங்கள இருந்து மஞ்சு போயிடறான். இவன் இப்படி மாறியதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. என்னதுடா இது, இதுல வந்து எதுவுமே அப்படி காட்ட மாட்டாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அதாவது பவர்ஸை பத்தி பேசினா இவனுக்கும் பவர் இருக்கு, அது வந்து போக போக வர எபிசோட்ல தான் காட்டுவாங்க. இப்போ அவன் ஃபர்ஸ்ட் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அலிசா கிட்டல இருந்து தப்பிக்கணும், அதுக்கும் மேல இவன் இந்த சிட்டியை விட்டு வெளில போனானா போக முடியாதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.